டைரக்டர் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் இதுவரைக்கும் டைரக்ஷன் பண்ண தமிழ் படங்களுடைய லிஸ்ட்டையும் அந்த படங்கள் அவருக்கு வெற்றியை கொடுத்துச்சா இல்லையா அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் டைரக்ஷன் பண்ண முதல் தமிழ் திரைப்படம் அவள் ஒரு பச்சை குழந்தை. 1978 இந்த படம் ரிலீஸ் ஆனது. இந்த படத்தை தயாரிக்க தயாரிப்பாளர் யாரும் கிடைக்காததால் எஸ் ஏசியும் அவருடைய நண்பர்களும் பணத்தை போட்டு இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. 12 நாட்களில் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. பாக்ஸ் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 81 விஜயகாந்த் அவர்களை வச்சு சட்டம் ஒரு இருட்டறை அப்படிங்கிற ஒரு படத்தை இவர் டைரக்ஷன் பண்ணார். இந்த படம் தான் இவருக்கு முதல் படம் அப்படின்னு எல்லாருமே நினச்சாங்க. ஏன்னா இவருடைய முதல் படம் வந்ததே பலருக்கும் தெரியாது. இந்த படத்துக்கு விமர்சனங்கள் பயங்கர பாசிட்டிவாக கிடச்சிது. பாக்ஸ் ஆஃபீஸில் சட்டம் ஒரு இருட்டறை திரைப்படம் பிளாக் பஸ்டர் ஹிட்டாச்சு. இந்த படம் எஸ்ஏசி அவர்களுடைய கரியரையும் விஜயகாந்த் அவர்களுடைய கரியரையும் வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போச்சு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நெஞ்சிலே துணிவிருந்தால் அப்படிங்கிற ஒரு படம் 81 தான் இதுவும் ரிலீஸ் ஆனது. விஜயகாந்த் அவர்கள் தான் இதுலேயும் ஹீரோவாக பண்ணார். இந்த படத்துக்கு விமர்சனங்கள் மிக்சடாக கிடச்சிது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் ஆவரேஜாக போச்சு. அடுத்தது நீதி பிழைத்தது. இதுவும் 81 தான் விஜயகாந்த் அவர்களை வச்சு இவர் எடுத்தார். இந்த படத்துக்கு விமர்சனங்கள் சரியாக கிடைக்கல. பாக்ஸ் ஆஃபீஸில் நீதி பிழைத்தது திரைப்படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு. அடுத்து 82 இவருடைய டைரக்ஷனில் 3 படங்கள் ரிலீஸ் ஆனது தமிழில். அதில் ஃபஸ்ட்டு படம் பட்டணத்து ராஜாக்கள். இந்த படத்தில் விஜயகாந்த் அவர்கள் தான் ஹீரோவாக பண்ணியிருந்தார். விமர்சனங்கள் இந்த படத்துக்கு சரியாக கிடைக்கல. பாக்ஸ் ஆஃபீஸில் பட்டணத்து ராஜாக்கள் ஃப்ளாப் ஆகிடுச்சு. அடுத்து ரிலீஸ் ஆன திரைப்படம் ஓம் சக்தி. இந்த படத்துலையும் விஜயகாந்த் அவர்கள் தாங்க ஹீரோ. ஆனால் இவருடைய ரோல் வந்து நெகட்டிவ் கேரக்டர் இருக்கும். இந்த படத்துக்கு விமர்சனங்கள் மிக்சடாக கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. 3வது ரிலீஸ் ஆன திரைப்படம் இதயம் பேசுகிறது. டிஸ்கோ ரவீந்திரன் இந்த படத்தில் நடிச்சிருந்தார். விமர்சனங்கள் மிக்சடாக கிடைச்சது. இந்த படமும் பாக்ஸ் ஆஃபீஸில் தோல்வியை கொடுத்துச்சு. அடுத்து 83 சம்சாரம் என்பது வீணை, சாட்சி என 2 தமிழ் படங்கள் இவருடைய டைரக்ஷனில் ரிலீஸ் ஆனது. இதில் சம்சாரம் என்பது வீணை திரைப்படத்துக்கு விமர்சனங்கள் சரியாக கிடைக்கல. பாக்ஸ் ஆஃபீஸில் ஃப்ளாப் ஆச்சு. சாட்சி திரைப்படத்தில் விஜயகாந்த் அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருந்தார். இந்த படத்துக்கு விமர்சனங்கள் பாசிட்டிவாக அதிகமாக கிடைச்சது. 100 நாட்களை இந்த படம் கடந்து பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அடுத்து 84 மூணு படங்கள் ரிலீஸ் ஆனது. 3லேயுமே விஜயகாந்த் அவர்கள் தான் ஹீரோ. அதில் ஃபஸ்ட்டு படம் வெற்றி. இந்த படத்தை பிஎஸ் வீரப்பா தயாரிச்சிருந்தார். பாசிட்டிவான விமர்சனங்கள் அதிகமாக கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் வெற்றி திரைப்படம் 100 நாட்களை கடந்து சூப்பர் ஹிட் ஆச்சு. அடுத்து ரிலீஸ் ஆன திரைப்படம் வீட்டுக்கு ஒரு கண்ணகி. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஃப்ளாப்பை தான் கொடுத்துச்சு. 3வது குடும்பம். இந்த படத்துக்கு விமர்சனங்கள் மிக்சடாக கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் வந்து ஆவரேஜாக போயிருக்கு. அடுத்து 85 புது யுகம், நான் சிகப்பு மனிதன், நீதியின் மறுபக்கம் என தமிழில் 3 படங்கள். இதில் புது யுகம் படத்தில் சிவகுமார் அவர்களும் விஜயகாந்த் அவர்களும் லீட் ரோல் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஆவரேஜாக தான் போயிருக்கு. அடுத்து ரிலீஸான நான் சிகப்பு மனிதன் படத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருந்தார். இந்த படத்துக்கு விமர்சனங்கள் பயங்கர பாசிட்டிவாக கிடைச்சது. நான் சிகப்பு மனிதன் பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டு. அடுத்தது நீதியின் மறுபக்கம். இந்த படத்தில் விஜயகாந்த் அவர்கள் லீட் ரோல் பண்ணியிருந்தார். இந்த படத்துக்கு விமர்சனங்கள் பாசிட்டிவாக கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் நீதியின் மறுபக்கம் திரைப்படம் செம ஹிட் ஆச்சு. இந்த நீதியின் மறுபக்கம் திரைப்படம் தான் விஜயகாந்த் அவர்களுடைய 50வது படம். அடுத்து 86 தமிழில் 5 படம் இவருடைய டைரக்ஷனில் ரிலீஸ் ஆனது. அதில் ஃபஸ்ட்டு படம் என் சபதம். இந்த படத்தில் அர்ஜுன் ஹீரோவாக நடிச்சிருந்தாருங்க. இந்த படத்துக்கு விமர்சனங்கள் மிக்சடாக கிடச்சிருக்கு. பாக்ஸ் ஆஃபீஸில் என் சபதம் திரைப்படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு. அடுத்து எனக்கு நானே நீதிபதி. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஆவரேஜாக தான் போயிருக்கு. அடுத்த திரைப்படம் வசந்த ராகம். விஜயகாந்த் அவர்கள் இந்த படத்தில் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு விமர்சனங்கள் பாசிட்டிவாக கிடைச்சிருக்கு. பாக்ஸ் ஆஃபீஸில் வசந்த ராகம் திரைப்படம் ஹிட் ஆயிருக்கு. அடுத்தது நிலவே மலரே. இந்த படத்துக்கும் விமர்சனங்கள் பாசிட்டிவாக கிடைச்சிருக்கு. பாக்ஸ் ஆஃபீஸில் நிலவே மலரே திரைப்படமும் ஹிட் ஆயிருக்கு. அடுத்தது சிவப்பு மலர்கள். இந்த படத்துக்கு விமர்சனங்கள் சரியாக கிடைக்கல. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படங்கள் ஃப்ளாப் ஆயிடுச்சு. அடுத்து 87 நீதிக்கு தண்டனை, சட்டம் ஒரு விளையாட்டு என 2 படங்கள் இவர் எடுத்திருந்தார். இதில் நீதிக்கு தண்டனை படத்துடைய கதையை கலைஞர் அவர்கள் எழுதியிருந்தார். இந்த படத்துக்கு விமர்சனங்கள் பாசிட்டிவாக கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் நீதிக்கு தண்டனை திரைப்படம் சூப்பர் ஹிட்டு. அடுத்து ரிலீஸ் ஆன சட்டம் ஒரு விளையாட்டு படத்துக்கும் விமர்சனங்கள் பாசிட்டிவாக கிடைச்சிருக்கு. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படமும் வெற்றியடைஞ்சிருக்கு. அடுத்து 88 3 படங்கள் இவர் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அதில் ஃபஸ்ட்டு படம் பூவும் புயலும். சிவகுமார் அவர்களும் ராதிகாவும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட் ஆயிருக்கு. அடுத்து ரிலீஸ் ஆன திரைப்படம் சுதந்திர நாட்டின் அடிமைகள். இந்த படத்துக்கு விமர்சனங்கள் சரியாக கிடைக்கல. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் ஃப்ளாப்பு. அடுத்தது இது எங்கள் நீதி. இந்த படமும் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை. பாக்ஸ் ஆஃபீஸில் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அடுத்து 89 ராஜநடை திரைப்படம் வெளிவந்துச்சு. விஜயகாந்த் அவர்கள் ஹீரோவாக பண்ணியிருந்தார். இந்த படத்துக்கு விமர்சனங்கள் பாசிட்டிவாக கிடைச்சிருக்கு. பாக்ஸ் ஆஃபீஸில் ராஜநடை திரைப்படம் ஹிட் ஆயிருக்கு. அடுத்தது சீதா. 90 வெளிவந்த இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் சரியாக போகலை.
அடுத்து 92ல் விஜய் அவர்களை வச்சு நாளைய திருப்பு திரைப்படத்தை இவர் எடுத்திருந்தாரு. இந்த படம் தான் விஜய் அவர்கள் ஹீரோவாக அறிமுகமான முதல் திரைப்படம். இந்த படத்துக்கு விமர்சனங்கள் நெகட்டிவாக கிடைச்சிருக்கு. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் ஃபெயிலியர். அடுத்து 93ல் இவருடைய டைரக்ஷனில் ராஜதுரை படமும் செந்தூர பாண்டி படமும் ரிலீஸ் ஆனது. இதில் ராஜதுரை படத்தில் விஜயகாந்த் டூயல் ரோல் பண்ணியிருப்பார். இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஃப்ளாப்பு. அடுத்து வெளிவந்த செந்தூர பாண்டி திரைப்படத்துக்கு விமர்சனங்கள் மிக்சடாக கிடைச்சது. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஆவரேஜாக போச்சு. அதுக்கப்புறம் 94ல் ரசிகன் விஜய் அவர்களை வச்சு எடுத்திருந்தார். இந்த படமும் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை. 95ல் தேவா விஷ்ணு என ரெண்டு படங்கள், ரெண்டுமே விஜய் நடித்த படங்கள். இந்த ரெண்டு படங்களுமே பாக்ஸ் ஆஃபீஸில் ஃப்ளாப்பு தான் ஆச்சு. அதுக்கப்புறம் 96ல் மாண்புமிகு மாணவன், இந்த படத்துக்கு விமர்சனங்கள் மிக்சடாக கிடைச்சது. இதுவும் பாக்ஸ் ஆஃபீஸில் ஃபெயிலியர் தான். அதுக்கப்புறம் 97ல் ஒன்ஸ் மோர், இந்த படத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் முக்கியமான ரோல் பண்ணார். விஜய் ஹீரோவாக நடிச்சிருந்தார். இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் கமர்ஷியலாக ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் 99ல் நெஞ்சி நிலை பெரியண்ணா என ரெண்டு படங்கள். இந்த ரெண்டு படங்களுமே கமர்ஷியலாக வெற்றியடைங்களங்க. அடுத்து தோஸ்து 2001ல் ரிலீஸ் ஆனது. சரத்குமார் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருப்பார். இந்த படத்துக்கு விமர்சனங்கள் மிக்சடாக கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் ரொம்ப அவரேஜாக போச்சு. அடுத்து 2003ல் முத்தம் அப்படிங்கிற ஒரு படம், அருண் விஜய் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருப்பார். இந்த முத்தம் படத்துக்கு நெகட்டிவான ரிவ்யூஸ் கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் முத்தம் ஃப்ளாப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 2005ல் சுக்கரன் அப்படிங்கிற ஒரு படம், ரவி கிருஷ்ணா ஹீரோவாக நடிச்சிருப்பார். விஜய் இந்த படத்தில் கெஸ்ட் ரோல் பண்ணியிருப்பார். இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அடுத்து நெஞ்சிருக்கும் வரை, இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது விமர்சனங்கள் மிக்சடாக தான் இந்த படத்துக்கு எல்லாருமே கொடுத்துருந்தாங்க. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் ஆவரேஜாக தான் போச்சு. இப்போது நிறைய பேருக்கு இந்த படம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அடுத்தது பந்தயம் அப்படிங்கிற ஒரு படம், நிதின் சத்யாவை ஹீரோவாக வச்சு இந்த படத்தை எடுத்திருந்தார். இந்த படத்துக்கு விமர்சனங்கள் நெகட்டிவாக கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் பந்தயம் திரைப்படம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அடுத்தது சட்டப்படி குற்றம். இந்த படத்தில் சத்யராஜ் அவர்களும் விக்ராந்தும் நடிச்சிருப்பாங்க. நெகட்டிவான ரிவ்யூஸ் கிடச்சி இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஃப்ளாப் ஆகிடுச்சு. அடுத்து டூரிங் டாக்கீஸ் அப்படிங்கிற ஒரு படம், இந்த படத்தை இவர் வந்து டைரக்ஷன் மட்டும் பண்ணலை, அதில் நடிக்கவும் செஞ்சார். இந்த படத்துக்கு விமர்சனங்கள் சரியாக கிடைக்கலங்க. பாக்ஸ் ஆஃபீஸில் டூரிங் டாக்கீஸ் இவருக்கு ஃபெயிலியர் தான் கொடுத்துச்சு. கடைசியாக நடிக்கிற ஜெய்யை வச்சு கேப் மாறி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை எடுத்தார். அந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் கமர்ஷியலாக ஃபெயிலியர் ஆனது. இதுவரைக்கும் இவர் கடைசியாக டைரக்ஷன் பண்ண படம் வந்து இந்த கேப் மாறி படம் தான். எஸ்எஸ்சி வந்து தமிழ் மட்டும் இல்லை, தெலுங்கு மற்றும் ஹிந்திலையும் படங்களை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. பட் நம்ம தமிழ் மட்டும்தான் இந்த லிஸ்ட்டில் பார்த்தோம். இவர் டைரக்ஷன் பண்ண படங்களில் உங்களுக்கு பிடிச்ச படத்தை நீங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து சினிமா செய்திகளுக்கு நம்மளுடைய தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.